சுழி அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிப்பு, இருளில் மூழ்கிய மருத்துவமனை. கூடுதல் விவரங்களை அர்ஜுனனிடம் கேட்டு பெறலாம். அர்ஜுனன், சொல்லுங்க, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு மருத்துவமனை வளாகம் வந்து நேற்று இருளில் மூழ்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் நேற்று அரசு கலைக்கல்லூரி கட்டிடப் பணியின் போது இறந்த இரண்டு மாணவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடல்களை வாங்குவதற்காக அக்கிராமத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட உறவினர்கள் அங்கே கூடியிருந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்நோயாளிகளாக இருந்த பிரசவ வார்டு மற்றும் பெண்கள் வார்டு போன்ற பகுதிகளில் மின்சாரமின்றி மற்றும் நோயாளிகள் வந்து அவதியுற்றனர். ஆனால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அறைகளுக்கு யூபிஎஸ் வசதி செய்யப்பட்டதால் நோயாளிகளின் அவதியை கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கில் ஜெனரேட்டரை ஆன் செய்யாமல் மருத்துவமனை பணியாளர்கள் இருந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டும் அந்த வார்டில் மின்சாரம் இல்லாமல் அவதியுற்றதை கண்ட அங்கிருந்த போலீசார் உடனடியாக அங்கு சென்று ஜெனரேட்டரை ஆன் செய்யுமாறு வற்புறுத்தியதை தொடர்ந்து ஜெனரேட்டர் ஆன் செய்யப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்த 2 பள்ளி மாணவர்களின் உடலை வாங்க போராட்டம் நடத்திய அவர்களும் இருளிலேயே மூழ்கியிருந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த போதிலும் அலட்சிய போக்கில் நோயாளிகளின் வசதியை செய்து கொடுக்க ஜெனரேட்டர் வசதி செய்யப்பட்டு இருந்தும் மின்சாரம் துண்டிப்பின் போது இதுபோன்ற அலட்சிய போக்கில் செயல்படுவதாக அங்க நோயாளிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இதுபோன்ற செயல்களை ஈடுபடாமல் எப்போதெல்லாம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறதோ அப்போ உடனடியாக ஜெனரேட்டரை ஆன் செய்ய மருத்துவர்கள் வலியுறுத்த வேண்டும் என நோயாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அங்குள்ள கள்ள நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி அர்ஜுனன்.